பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. மத்தேயு சுவிசேஷம் 12:20 அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நமக்குள்ளே நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை. பல முறை நம்முடைய வாழ்க்கை என்னும் தீபம் மங்கின போது, நம்முடைய வாழ்க்கை நெறிந்த நிலையில் காணப்பட்ட போது, நம்மை அணைய விடாமல் நமக்குள்ளே நம்பிக்கை என்னும் எண்ணெயை ஊற்றி நம்முடைய வாழ்க்கை தீபத்தை எரிய வைக்கிற ஒரு உன்னதமான வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற செயலை குறித்து அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நிறைந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பூமியிலே உன்னுடைய காரியத்துக்கு நியாயம் கிடைக்காமல் போய்விட்டதோ? நியாயம் செய்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் பல காரியங்கள் நிமித்தம், பல சூழ்நிலைகள் நிமித்தம், ஆமேன், உனக்கு விரோதமாய் செயல்படுகிறதை எண்ணி கலங்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? பணத்தினால் வஞ்சிக்கப்படுகிறவர்கள் உண்டு, ஆமேன், பணத்தை பெற்றுக்கொண்டு ஆமேன் சட்டங்களை மாற்றுகிறவர்கள் உண்டு, ஆமேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆமேன் உன் நியாயம் எடுபட்டு போய்விட்டது என்று வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? உனக்கு ஒருவரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர் யார் தெரியுமா? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும் நிறைந்த நாணலை முறிக்காமல் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்ய யாரும் இல்லையே, எனக்காய் வழக்காட ஒருவரும் இல்லை என்று வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி இதுதான். உங்கள் வாழ்க்கை மங்கி இருப்பது உண்மைதான், அணையவில்லையே, அணைய விடவில்லையே கர்த்தர். வாழ்க்கை நெறிந்திருப்பது உண்மைதான், ஆனால் இன்னும் முறிய விடவில்லையே. பிரகாசமாய் இருந்த எத்தனையோ பேர் இந்த நாளை காணவில்லை, ஆனால் பல நாட்களாய் மங்கி இருந்த உங்களை கர்த்தர் இந்த நாளை காண வைத்திருப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் நியாயத்திற்கு கர்த்தர் ஜெயம் தருவதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவன் ஏங்கி வேதனையோடு உன் ஓட்டத்தை முடிய கர்த்தர் விடமாட்டார். உன் கண்கள் அந்த ஜெயத்தை காணும். காரணம், ஜெயமோ கர்த்தரால் வரும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை சொல்லும் போதே என் ஆவியிலே நான் அதை உணர்கிறேன். ஆமேன். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். இது அவ்வளவுதான். ஆண்டவரே, நியாயம் செய்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பணத்தை பெற்றுக்கொண்டு அல்லது பல காரியங்களை முன்வைத்து ஆண்டவரே நியாயத்தை புரட்டுகிறதை குறித்து வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளமை பல நாட்களாய் கதறி கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். இன்று எந்தெந்த அதிகாரத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரை விட அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் ஜெயம் கிடைக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம், மங்கி இருப்பதை குறித்தும் நெறிந்திருப்பதை குறித்தும் கலக்கமடைய வேண்டாம். அணைய விடவில்லை, அணைய விடமாட்டார். மாறாக நியாயத்திற்கு நிச்சயம் ஜெயம் கிடைக்க பண்ணுவார். அவர் இதுவரை தோற்றதில்லை, இனியும் அவர் தோற்க போவதும் இல்லை. காரணம், அவருடைய பெயரே ஜெயபலமானவர். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்களுக்காய் வழக்காடுகிறவரே, இந்த பூமியில எங்களுடைய நியாயம் எடுபட்டு போனாலும் அது உம்மிடத்தில் இருக்கிறது, நிச்சயம் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவீரப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு நீதி செய்ய யாரும் இல்லையே என்று வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானா, அவர்களுக்காக உடைய திரு சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, அவர்கள் கண்கள் அந்த ஜெயத்தை காணட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யும். நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.